வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நான் பால் ஏடை வந்து நிறையா எடுத்து எடுத்து கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் தயிரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சேர்த்து சேர்த்து ஒரு ரெண்டு வாரம் ஒரு பதினஞ்சு நாள் நான் வந்து சேர்த்து வச்சுருக்கேங்க அதை நம்ம வெளியே எடுத்து ஒன் டேக்கு முன்னாடி நம்ம வெளியே எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணுங்க ஒன் டே முன்னாடி நீங்கள் எடுத்து வைக்கணும் அதுதான் முக்கியமானது ஏற்ற வச்சுட்டு நல்லா இதே மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க அப்புறம் ஆப்போசிட்டில் அடுத்தது கிளறணும் ரெண்டு சைடு இப்படியே மாறி மாறி நீங்கள் வந்து வெறும் கரண்டியை போட்டே க கிளறிக்கிட்டே இருங்கங்க ரொம்ப அருமையாக அப்படியே திரண்டு வரும் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை மிக்சி ஜாரை யூஸ் பண்ண வேண்டியதில்லை அப்புறம் கடையிறதுக்கு அந்த மத்து அந்த இதையும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை ஒரு கரண்டி மட்டும் போதும் அதை வச்சு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே நல்லா அந்த பார்த்திங்களா இப்போ திரண்டு வந்துருச்சு வெண்ணெய் வந்து அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதை அதுக்கப்புறம் பாருங்கள் கையே படாமல் இது எப்படி நம்ம வெண்ணெயை பிரித்து எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம் இப்போ வந்து இந்த விஸ்க்கு வச்சியும் நம்ம கிண்டி எடுத்தோம்னா இன்னும் நல்லா அழகாக திரண்டு வந்துடும் இப்போ பாருங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் ஒரே சைடு கிண்டணும் விஸ்கு வச்சு ஒன் சைடு இப்படி ரே உண்டாக கிண்டிட்டு அடுத்தது இந்த சைடு பார்த்திங்களா இப்போ அப்படியே அழகாக தெரியுது வெண்ணெய் ஓகே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து ஒரு வடிகட்டி எடுத்துக்கிடுவோம் இப்போ அந்த வடிகட்டியில் வடிகட்டிக்கிடுவோம் நல்லா ஜூஸ் வடிகட்டி நல்லா பெருசாக இருக்கும் கண் பெருசாக இருக்கிற ஜூஸ் வடிகட்டி எடுத்து நம்ம அதில் ஊற்றிட்டு அப்படியே ரெண்டு தட்டு தட்டினிங்கன்னா நல்லா அந்த மோரெல்லாம் வந்து அந்த பாத்திரத்தில் இறங்கிரும் அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் நம்ம தண்ணியை எடுத்துக்கிடுவோம் அந்த தண்ணியில் நம்ம அந்த இதை இறக்கி வைக்கணும் அதாவது அந்த வடிகட்டியை இறக்கி வச்சோம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த தண்ணி பாருங்கள் உள்ளே ஏறி வருது வந்துட்டு அடுத்தது கீழே இறங்கிடுது அந்த வெண்ணையை மட்டும் பிரித்து எடுத்துருது இது தாங்க மெத்தடு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் கையே படலை பாருங்கள் கையே வைக்காமையே நம்ம வந்து அழகாக கையில் வந்து பாழாகாமல் ஈஸியாக நம்ம வந்து வெண்ணெய் எடுத்துட்டோங்க Thank you.